Hi friends, welcome back to Nanjiltech Tamil channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா மல்டிபிள் ஆபரேட்டிங் சிஸ்டத்தை வந்து எப்படி ஒரு பென்ட்ரைவ்ல வச்சு பூட் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் வந்து Windows 10, Windows 8 and Linux Ubuntu ஆபரேட்டிங் சிஸ்டம் எடுத்துக்கிறேன். அப்புறம் பூட்டபிள் பென்ட்ரைவா கன்வெர்ட் பண்றதுக்கு வெஞ்சாயினி ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி என்னுடைய டெஸ்க்டாப்ல வச்சிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் வந்து சிம்பிள் கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பூட்டபிள் பென்ட்ரைவ் கிரியேட் பண்ணணும்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோட கார்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதில் வந்து வெஞ்சாய் டாட் நெட்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோடனே அந்த ஃபஸ்ட்டு பேஜில் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து விண்டோஸ் டாட் சிப் வெஞ்சாய் ஹைஃபன் 1.0.45 ஹைஃபன் விண்டோஸ் டாட் சிப்னு ஒரு ஃபைல் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்க்ரீனில் போகும். அந்த ஸ்க்ரீனில் போய்கிட்டு கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அசட் ஃபைவ்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதுக்கு கீழே வந்து வெஞ்சாய் ஹைஃபன் 1.0.45 ஹைஃபன் விண்டோஸ் டாட் சிப்னு ஒரு ஃபைல் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் டு டெஸ்க்டாப்பில் கொடுக்குறேன். இப்போ வெஞ்சாய் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெஞ்சாய் 2 டிஸ்க்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அதை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷனில் வந்து நான் ஆல்ரெடி 30 GB பென்ட்ரைவ் வந்து என்னுடைய லேப்டாப்பை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால இந்த டிவைஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகி எடுத்துக்கிச்சு. தென் வந்து கீழே இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணும்போது ஒரு அலர்ட் வருது, திஸ் டிஸ்க் வில் பி ஃபார்மேட்டட் அண்ட் ஆல் த டேட்டா வில் பி லாஸ்ட் கண்டினியூ. இதில் வந்து நான் எஸ் கொடுக்குறேன். அதே சேம் க்வெஸ்சன் வந்து அகைன் கேட்குது, இதுக்கு நான் வந்து எஸ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ பூட்டபிள் பென்ட்ரைவ் வந்து ஃபார்மட் ஆகிட்டு இருக்கு. ஃபார்மட் ஆகி பூட்டபிள் பென்ட்ரைவாக கன்வெர்ட் ஆகும். இப்போ பூட்டபிள் பென்ட்ரைவ் சக்ஸஸ்ஃபுல்லியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. தென் இப்போ நான் இதுக்கு ஓகே கொடுத்துட்றேன். தென் வெஞ்சாய் 2 டிஸ்கையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் திஸ் பிசி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணவுடனே என்னுடைய பென்ட்ரைவை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு டெஸ்க்டாப்பில் இருக்கிற இந்த ஃபோல்டரில் 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுருக்கிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி பென்ட்ரைவில் பேஸ்ட் பண்ணுறேன். இது கொஞ்சம் டைம் ஆகும் காப்பி ஆகிறதுக்கு. இந்த ப்ராசஸ் வந்து சிஸ்டம் கான்ஃபிகரேஷனை பொறுத்து ஸ்பீடாக முடியும். இப்போ காப்பி பண்ணது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தென் வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணி அந்த 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் பூட்டிங்கில் கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். ஆன் ஆகும் போது நான் F12 ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணி பூட் மெனுக்குள்ள லாகின் பண்ண பிறகும் நான் வந்து பென்ட்ரைவ் சூஸ் பண்ணி பென்ட்ரைவ் வழியா பூட் பண்ண போறேன். இப்போ வந்து லோட் ஆகிட்டு இருக்கு பென்ட்ரைவ். நமக்கு இப்போ அந்த வெண்டாய் அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகி கீழே 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தெரியுது. நீங்க இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல ஏதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சூஸ் பண்ணி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து விண்டோஸ் 10 சூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் இன்ஸ்டாலேஷனில் உள்ள ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது எரர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போது வந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய இன்ஸ்டாகிராம், டெலகிராம் அண்டு ட்விட்டர் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுடைய க்வெஸ்சனுக்கு என்னுடைய ஆன்சர் கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ். பாய் பாய்.